ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தியன் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். மார்ச் 15 தேதி முதல் ஏப்ரல் 13 தேதி வரைக்கும் உள்ளடக்கியதுங்க, மொத்தம் 30 நாட்கள் இருக்கின்றன. பொது பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம் ஒவ்வொரு ராசியாக. இப்பொழுது நாம் சிம்ம ராசியை பார்க்க போகிறோம். காலபுஷ தத்துவப்படி 5வது ராசி. இந்த பங்குனி மாத கிரகங்கள் சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கும் பொழுது, உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாருங்க. இது ஒரு பெரிய விஷயம். ராசியை குரு பார்த்தாலே கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் ராசிநாதன் உங்களுக்கு சூரிய பகவான் 8வது இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவான் 8வது இடத்துல ராசிநாதன் இருப்பது என்பது ஒரு பின்னடைவை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எதுலேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்லாக்னஸ் தெரியும். ஏன்னு சொன்னால், இந்த பங்குனி மாதம் இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான் 8வது இடத்துக்கு சென்று விடுகிறார். அவர் 8வது இடம் சென்றது இப்போ ஒரு பிரச்சனை இல்லைங்க. சனி பார்வை 3வது பார்வையாக சூரியனை வேறு பார்த்துடுறார். அப்போது உங்களுடைய ஜனனகால தசா புத்தி சிறப்பாக இல்லை என்று சொன்னால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு இடர்பாடுகள், ஒரு அதாவது சந்தோஷமின்மை, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை போட்டு தாக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ராசியை குரு பார்த்தாலும் ராசிநாதன் 8வது இடத்துக்கு சென்றது என்பது ஒரு மைனஸ் தாங்க. மற்றபடி பார்க்கும்பொழுது ரெண்டுக்குடையவனும் 2க்கும் 11க்கும் உடையவர் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருனா, அவர் வந்து அவரு 8வது இடத்துல இருக்கிறார். அப்போ முதல் 17 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பண வரவு என்பது கொஞ்சம் இருக்குமான்றதே பெரிய விஷயம். இருந்தாலும் செலவினங்கள், ஏன்னா அவர் உங்களுக்கு எங்கே போயிடுறாருன்னா அவர் 2வது இடத்தை பார்த்துடுறார். இருந்தாலும் உங்களுக்கு 2வது இடத்த அதிபதி 8வது இடத்துக்கு போயிடுறார். அப்போது செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, வரவு செலவு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுக்கப்புறம் கடைசி 10 நாள் வந்து மாதத்தில் 10 நாள் கடைசியில் பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு போயிடுறார் புத பகவான். அது மேஷம் என்பது உங்களுக்கு 9வது இடம். 9வது இடத்துக்கு போனதுக்கப்புறம் கடைசி 10 நாள் ஓரளவுக்கு இந்த 2வது இடத்த அதிபதி தான், ஸ்தானாதிபதி 10வது இடத்துக்கு போயிடுறார். மற்றபடி ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் 8வது இடத்துல இருந்து சனி பார்வையில் இருப்பது என்பது ஒரு மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். தந்தைக்கு கூட சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து குறையக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதையும் தாண்டி அரசு ஊழியர்கள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்றணும். இல்லைன்னா உங்களுக்கு ஆகாதவங்க இப்போ ஏதாவது போட்டு கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 3வது இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு, எண்ணிய செயல் ஈடேறும். அதையும் தாண்டி, ஏன்னா 3வது இடம் முயற்சி ஸ்தானம், நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள்,
இப்போ இங்கே எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமே. அடுத்தது நாலாம் இடம். இந்த சிம்ம ராசிக்கு இதுவரைக்கும் நாலாம் இடத்துல கேது இருந்து சுகத்தை கெடுத்துதுங்க. இருந்த இப்போ வந்து ராகு கேது பெயர்ச்சியால் கேது மூணாம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாலாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் போயிட்டார். ஆறாம் இடத்துல உச்சமடைகிறார், ஏழாம் இடமும் ஸ்தான பலம் குருவோடு சேர்ந்துட்டார். அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் இடம் விற்கலை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நல்ல விலைக்கு விற்று இருக்கிற கடனை நீங்கள் கம்மி பண்ணக்கூடிய குறைச்சிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இப்பொழுது இருக்கிறது. ஒரு சிலர் இடம் வாங்கணும்னு நினச்சி தெரிஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு எதுவும் சரியாக குதிர்பாடாக இருக்காது. இப்போ அவங்களுக்கு நல்ல இடமாக பார்த்து அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு இடத்த வாங்கக்கூடிய ஒரு சூழல், இடமோ பூமியோ அல்லது வீடோ ஏதோ ஒன்று நிச்சயமாக வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது நாலாம் இடத்தில் வந்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதாலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் நல்லாவே படிப்பாங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கும், ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. அடுத்தது அஞ்சாம் இடத்து அதிபதி ஏழுக்கு போயிட்டார். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும், ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும், பிள்ளைகளால் பெருமிதம் கிடைக்கும். நிச்சயமாக அங்கே வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷனில் வந்து நல்ல தகவல் வர இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி குலதெய்வத்துடைய அனுகிரகம் நிச்சயமாக பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் அந்த சனி பகவான் ஒரு சக்ஸஸ்ஸு ராஜயோக பலனை தர இருக்கிறார் இந்த சனி பகவான். ஆறாம் இடத்து சனி எதிரிகள் ஓட ஓட விரட்டுவார். அதே நேரத்தில் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். மற்றபடி பார்க்கும் பொழுது ஏழில் குரு பகவான் இருக்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக செயல்படுவார்கள், நட்பு வட்டாரம் விரிவடையும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக இருப்பார்கள். ஏன், நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும், சந்தோஷமாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது எட்டாம் இடம். எட்டாம் இடத்தில் உங்களுக்கு சூரியன் ராசிநாதன் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறார் என்று சொன்னோம். அதனால் ஒரு சிலருக்கு அசிங்கமோ சமூகத்தில் அசிங்கமோ அவமானமோ அவச்சொல்லோ ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஒரு சிலருக்கு ஏற்பட காரணம் இருக்கிறது. எச்சரிக்கையாக செயல்படுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஒன்பதுக்குடைய செவ்வாய் வந்து ஆறாம் இடத்தில் உச்சநிலை 23 நாள், அப்புறம் ஏழாம் இடத்தில் குருவோடு இணைஞ்சிருக்கிறார். அதனால் இந்த ராகுக்கு பொறுத்தவரையும் வீடு கொடுத்த செவ்வாய் அற்புதமாக இருப்பதால் என்ன ஒரு நிலை என்று சொன்னால் உங்களுக்கு இந்த ஏழாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அப்போ ராகு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார். ராஜயோக பலனை வாரி வழங்கப் போகிறார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சவங்களுக்கு தாராளமாக கிளம்புங்க, இல்லை வெளிநாட்டில் சொந்த தொழில் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு தாராளமாக போகலாம். உயர்கல்விக்காக விருப்பப்பட்டிருக்கும் பிள்ளைகள் தாராளமாக சென்று உயர்கல்வியில் அவங்க என்ன கோர்ஸ் கிடைக்கணுமோ கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கடைசி 10 நாள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறதால இப்போ யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். மற்றபடி 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல முதல் 7 நாள் தான் ராகு இருக்கிறார். அதுக்கப்புறம் 10 யாரும் இல்லை. இருந்தாலும் 10க்குடையவன் சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னாக்கா, முதல் 17 நாள் 10 ஆறாம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் 10க்குடையவன் 6ல் இருந்தால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது. பிறகு வந்து
அவர் 13 நாள் சுக்கரன் கும்பத்துக்கு குருவோடு இணைஞ்சிடுறாரு. அதனால் என்ன ஒரு நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது கடைசி 13 நாள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வேலை விஷயங்கள், வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி உங்களுக்கு இந்த ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு 12ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். அயன சயன போகம் கெடுகிறது. வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு அசுப செலவுகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு சிலருக்கு அமைகின்றன. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஓ